இது வந்து 19 நாள்ல வந்து எடுக்கப்பட்ட படம். அவருடைய ஒரு ஒரு கிரியேஷனுமே வந்து ஒரு அற்புதமான விஷயமா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த ஒரு இந்த ஒரு பதிவும் கண்டிப்பா ஒரு பெரிய மைல்ஸ்டோனா தான் இருக்கு போது அவருடைய கரியர்ல. ஒரு சின்ன பயம் இருந்தது, ஏன்னா இந்த கதை வந்து அவ்வளோ ஒரு ஒரு லைஃப் பத்தி சொல்ற படம், ஒரு லைவான இது. இதுல எங்கேயுமே நம்ம வந்து கேமரா ஓவரா இதுல சாங்ஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். வினோதி சித்தம் இது வெறும் படம் அல்ல, நம்ம எல்லாரோட வாழ்க்கையில நம்ம கற்றுக்கூடிய ஒரு முக்கியமான பாடமும் கூட. ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காரு இந்த இயக்குனர் கணி சார். அண்ட் அவரோட ஒரு ஒரு கிரியேஷனுமே வந்து ஒரு அற்புதமான விஷயமா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த ஒரு இந்த ஒரு பதிவும் கண்டிப்பா ஒரு பெரிய மைல்ஸ்டோனா தான் இருக்கு போது அவருடைய கரியர்ல. அப்படிப்பட்ட அவருடைய இந்த ஒரு அற்புதமான படைப்புல நானும் ஒரு அங்கமா இருக்கேன்றது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ கணேஷ் சார் ஃபார் ஹேவிங் ஆன் போர்ட். அண்ட் தேங்க்யூ அபிராம் ரமணன் சார், சிஜு சார், கௌஷிக், எவ்ரி ஒன், டு தி என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எஸ் வரதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு எல்லாருமே கதையை சொல்லிடுவாங்க போல இருக்கு. ஸோ அதனால சேவ் தி ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ். தேங்க்யூ. I heard that. Ellarkum vanakkam. Vinoda Sitam is very, very close to my heart because as everyone says, in the movie, all of us, once you all watch this movie, ellarkum there will be one scene to take away home or unga kadhe and the movie le irukkum when you watch. And I want to thank Kani sir. Thank you so much for giving me this opportunity. I want to thank the Z family. I want to thank Abrahmi family. Thank you, sir. Ekhin sir. Thank you so much. I just don't want to continue more because later they will say, thank you so much. Thank you. Please support and this is. Anithu Patrikai Oodaga Nanbargalukku Vanakkam. Indha padam Vinodha Sitham kadha vandu Kani solrathula vandu oru chinna bayam irundhadu, ena idha kadha vandu avlo oru ஒரு லைஃப் பற்றி சொல்கிற படம், ஒரு லைவான இது. இதில் எங்கேயுமே நம்ம வந்து கேமரா ஓவரா இதில் சாங்ஸு ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் இதுக்கு கணி சொன்னப்பல இந்த இதில் வந்து விஷுவல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அந்த அந்த இது கோணத்தில் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இது வந்து 19 நாளில் வந்து எடுக்கப்பட்ட படம். அது வந்து கனியால் தான் முடியும். அந்தளவுக்கு எங்களை வந்து ஊக்கப்படுத்தி அவ்வளோ எல்லாத்துக்குமே லொக்கேஷன்லேருந்து எதுவுமே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு நீட்டான ஒரு ஃபிலிம். என்னுடைய 30-40 படங்களில் இதுவும் வந்து இந்த படம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக எல்லோரும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கு இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் என்டர்டெயின் காமெடி எல்லாமே கலந்த ஒரு நவரச பாத்திரத்தில் தான் வந்து தம்பி ராமாயணன் நடிச்சிருக்காரு. அவர் எல்லாரும் நீங்கள் வந்து ரொம்ப அந்த கேரக்டர் வந்து பரசுராம் கேரக்டர் லவ் பண்ணீங்க. அதே மாதிரி கனி வந்து இது வரைக்கும் நிறைய படங்களில் வெவ்வேறு வில்லனாவோ அது நிறைய சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிமோ அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஒரு ஷட்டிலாக ஒரு டைலாக் அதிகமாக இல்லாமல் ஒரு 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 அந்த டைமாக வந்து ஒரு பாத்திரமாகவே நடிச்சிருக்காரு. அதனால் வந்து இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் வந்து பணிபுரிய வாய்ப்பு கொடுத்த கணிக்கும், ஜி குழுமமுக்கும், அப்புறம் அபிராமி மெகமால் குழுமத்துக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.